மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஸ்வாமித்வா திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று கலந்துரையாடினார். சுமார் 1,71,000 பயனாளிகளுக்கு மின்னணு சொத்து அட்டைகளை அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசின் ஸ்வாமித்வா திட்டம் நாட்டின் கடைக்கோடியில் வசிக்கும் மக்களுக்கும் மிகுந்த பயனளிப்பதாக தெரிவித்தார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தராகண்ட், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் மட்டும் சுமார் 22 லட்சம் குடும்பங்களுக்கு மின்னணு சொத்து அட்டை வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். आज एमपी के 3,000 गांवों के 1,70,000 से अधिक परिवारों को मिला प्रॉपर्टी कार्ड अधिकार अभिलेख उनकी समृद्धि का साधन बनेगा। ये लोग डिजी लॉकर के माध्यम से अपने मोबाइल पर अपना प्रॉपर्टी कार्ड डाउनलोड भी कर सकते हैं। इसके लिए जिन जिन लोगों ने ये मेहनत की है, जी जान से इस काम में जुटे हैं, उन सबको मेरी तरफ से बहुत बहुत बधाई और जिनको ये लाभ मिला है उनको बधाई भी और शुभकामनाएं भी। இந்நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்வாமித்வா என்பது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு திட்டமாகும். இதில் கிராம பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சொத்துரிமை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. நகர்ப்புறங்களில் உள்ளது போல கிராமத்தில் வசிப்பவர்களுக்கு கடன் பெறுவதற்கும் இதர நிதி பயன்களுக்கும் நிலம் எனும் சொத்தை பயன்படுத்த இந்த திட்டம் வழிவகுக்கிறது. ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராமப்புறங்களில் நிலங்களை அளவிட்டு மறுவரையறை செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது.